ருத்ராஜம் பெண்கள் அணியலாமா? ருத்ராஜம் அப்படிங்கிற பெயர்ல இருந்து வந்தது தாங்க இந்த ருத்ராஜம் அப்படிங்கிறது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு வந்து ரொம்பவுமே வந்து உகந்தது அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியுங்க. முக்கண்கள்ல இருந்தும் தெரித்த ஆனந்த கண்ணீர் சொட்டுக்கள் தான் இந்த ருத்ராஜம் அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தம் 38 விதமான ருத்ராஜங்கள் இருக்குதுங்க. வலது கண்ணில இருந்து மஞ்சள் நிற ருத்ராஜங்கள் 12, இடது கண்ணில இருந்து 16 வெண்ணிற ருத்ராஜங்களும் தோன்றி இருக்குங்க. நெற்றி கண்ணிலிருந்து கருப்பு வண்ணத்துல 10 ருத்ராஜங்கள் வெளிவந்திருக்கு. ருத்ராஜத்தை மனிதர்கள் எல்லாமே அணியலாங்க. ஆனா இத அணிஞ்சவங்க மிகுந்த கட்டுப்பாடோட இருக்கணுங்க. தீட்டு இடங்களுக்கோ அதே மாதிரி இல்லத்திற்கோ செல்லக்கூடாதுங்க. தீட்டு ஆனவங்க கைகள்னால உணவு கண்டிப்பா சாப்பிடவே கூடாது. அப்படி ஏதாவது அறியாம நடந்துருச்சு அப்படின்னா ருத்ராஜத்தை தூய்மை செஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப போட்டுக்கணும். அப்பதான் அது நன்மை நமக்கு தரும், இல்லைனா மேலுமே வந்துட்டு நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அதே வந்து பெண்கள் வந்து ருத்ராஜம் அணிஞ்சாங்க அப்படின்னா நைட் நேரத்துல வந்து கலட்டி பூஜை அறையில வச்சுட்டு காலையில எழுந்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அணியணும். அது மாதவிடாய் காலங்கள்ல இத கண்டிப்பா தொடவே கூடாதுங்க. குழந்தைங்க வந்து ருத்ராஜம் அணிஞ்சா ஜீரணம் சரியாக இருக்கணுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் சரியா இருக்கும். உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கல்விய சிறந்த முறையில பயில்வாங்க. ருத்ராஜங்கள் ஒரு முகம் முதல் 16 முகங்கள் வரை வந்து இருக்குதுங்க. இதுக்கு மேல உள்ள கோட்டோட எண்ணிக்கையை கொண்டு ருத்ராஜம் எத்தனை முகம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ருத்ராஜம் வந்து செயற்கை பொருளாகவும் கிடைக்குதுங்க. இது அணிஞ்சா பலன் கிடைக்காது. இயற்கை பொருளா இருந்தா மட்டும்தான் ஆன்மீக பயன் மற்றும் மருத்துவ பயனும் ஜோதிட பலன்களையும் தருங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட முகம் கொண்ட ருத்ராஜங்களை இடது கையினால தொடவும் எடுக்கவுமே கூடாதுங்க. அதே போல ஜப ருத்ராட்ச மாலைய பிறர் தொடவும் அனுமதிக்க கூடாதுங்க. பிறருக்கு வந்து தரவும் கூடாது. ஜபம் செய்யும் ருத்ராட்ச மாலைகளை கழுத்துல அணியவே கூடாது. கழுத்துல அணியும் ருத்ராட்ச மாலையை ஜெபம் செய்ய பயன்படுத்த கூடாதுங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணுங்க.